வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, ஒரே மாதத்தில் உங்களோட அனைத்து பண கஷ்டமும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறையை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இது எச்சினி வசியமாக இருக்குது, லக்ஷ்மி எச்சினி வசியம். இந்த லக்ஷ்மி எச்சினி வசியத்தை நீங்கள் முறைப்படி சித்தி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நல்ல செல்வ வளம் உங்களுக்கு கிடைச்சி நல்ல பேர் புகழும் கீர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சுலபமான, நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு பூஜை முறையாக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த பூஜை முறைக்கு முன் தயாரிப்பாக நீங்கள் ஒரு கலசம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு ஒரு காப்பர் சொம்பில் வெள்ளை நூலை நல்லா முழுவதுமாக சுற்றிட்டு ஒரு சிகப்பு கலர் பட்டு துணி விரித்து அதில் அந்த சொம்பை வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றிட்டு மாவிலை அதை சுற்றி வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்து அதோட குடுமையை நல்லா நீக்கிட்டு அந்த சொம்பளை வச்ச பிறகு கீழே பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே அந்த சிகப்பு நிலர் பட்டு துணியை விரிச்சுட்டு அதற்கு மேல இந்த கலசத்தை வச்ச பிறகு நீங்க பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை நீங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். தினமும் ஏதாவது ஒரே நேரத்துல பண்ற மாதிரி பாருங்க, அது எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பூஜை பண்ற நேரத்துல உடல் சுத்தி மன சுத்தி ரொம்ப முக்கியம். அசைவ உணவுல இருந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு பயபக்தியோட பண்ணீங்கன்னா இதற்கு பலன் ரொம்ப விரைவா கிடைக்கும். அதே போல இதற்கு நீங்க பொது விதிகள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உங்களோட குருக்கு ஒரு பூஜை பண்ணிக்கோங்க. ஏன்னா குருவோட துணை இல்லாம நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அதனால ஒரு குருவோட பூஜை பண்ணிட்டு முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாமரைப்பூ. இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியமானதே தாமரைப்பூ தான். அதுலயும் இந்த சிகப்பு கலர் இருக்க தாமரை தான் உங்களுக்கு வேணும். மொக்கா வாங்கிக்கோங்க, அதுல ஒவ்வொரு லீஃபா நீங்க பிரிச்சு எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் சுத்தமான நெய், அப்புறம் பசும்பால், அப்புறம் வாடைப்பழம், சுண்டல், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வைங்க. இப்ப நான் சொல்றது முதல் நாள் மட்டும்தான். அப்புறம் தேங்காய், அப்புறம் தேன். இதுல நீங்க சொன்ன பூஜை பொருட்களை முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் வச்சா போதும். இடையில கலசத்தில் இருக்கிற நீர் மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாவிளையலை எடுத்து உங்க வீடு முழுக்க தெளிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரத்துக்குமே உங்களுக்கு பல விதமான முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க ஒரு வாரம் பண்றீங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த தண்ணீரை உங்க வீடு முழுக்க தெளிச்சு பாருங்க. சனி ஞாயிறு ஒரு ரெண்டு நாள்ல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன ஒருநிலையோட பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். மந்திரத்தை நீங்க சித்தி பண்றதுக்கு, அதாவது மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அதை நீங்க சொல்லிட்டே இருங்க. அப்ப என்னாகுன்னா உங்களுக்கு சரளமா மந்திரம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல 1008 அப்படிங்கிற மந்திரம் உங்களால ஒரே இதுல சொல்லி முடிக்க முடியாது. ஆனா ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபா முடியும். அதே போல மந்திரம் நீங்க பயிற்சி எடுக்கிற நாள் கோவிலில் போய் உட்காந்து சொல்ல ஆரம்பிங்க. அப்போ உங்கள் மனது ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப விரைவாக உங்கள் மனதில் பதிய ஆரம்பிக்கும், மந்திரத்துக்கு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். கோவில் எப்படிப்பட்ட கோவிலாக தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பழைய கோவிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் இன்னும் நல்லது. அதே போல் மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோவிலாக இருந்தும் அந்த சிவன் கோவில் சுயம்பு லிங்கமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அங்கே ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இருந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப விரைவா சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல பூஜை பண்ணும்போது ரொம்ப தளர்வான உடையில உட்காருங்க. உங்களுக்கு சரியான தகுந்த நேரமா எடுத்துக்கோங்க. தினமும் ஒரே நேரத்துல ஒரே அறையில ஒரே திசை பார்த்து உட்காருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வேணாம். சில பேருக்கு பூஜை அறை இல்லை, எங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. ஆனா எந்த திசையில வேணாலும் போனா முடிஞ்ச அளவுக்கு தெற்கு பார்த்து மட்டும் அமராதிங்க. வடக்கு பார்த்து அமர ஆரம்பிச்சிங்கன்னா அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக புதுசாக மாந்திரீகம் பழகிறோம், இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு மந்திரமும் சொன்னது இல்லை அப்படின்னா வடக்கு பார்த்து அமராதிங்க, கிழக்கு பார்த்து அமர்ந்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு ஆல்ரெடி மந்திர ஜபம் பண்ணி எங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறவங்க வடக்கு பார்த்து உட்காருங்க. ஆனால் வடக்கு பார்த்து உட்காருறாங்கன்னா சீக்கிரமாக சித்திக்க ஆரம்பிக்கும். ஆனால் புதுசாக பண்ணுறவங்களால அதை செயல்படுத்த முடியாது. காரணம் 1008 ஒரு நீங்கள் சொல்லி முடிக்கிறக்குள்ளார உங்களோட பிராணம் முழுமையாக தடைப்பட ஆரம்பிக்கும். தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும், முதுகுவலி வரும், எல்லாத்த விட கொட்டாவி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா பிராணசக்தி நீங்க ஆரம்பிக்கிறனால, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம இதற்கான மந்திரத்தை பார்த்தலாம். இதுக்கு நீங்க எந்த ஒரு சாமி படங்கள்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மஞ்சள்ல பிள்ளையா வச்சு நீங்க சாமி வச்சுக்கலாம். இப்ப நம்ம பூஜை முறையில பார்த்தலாம். இது நீங்க வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சாமி படம் தேவையில்லை, அப்படியே உங்களுக்கு ஏதாவது உங்களோட நம்பிக்கைக்கு தேவைன்னா ஏதாச்சும் ஒரு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஓம் கங் கணபதினு பிள்ளையரோட மந்திரத்தை உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கோங்க. உங்களுடைய குரு ஏதாவது ஒரு சித்திரை குருவா எடுத்துக்கிட்டு அவரை வணங்கின பிறகு நீங்க பச்சரிசிய ஏதாவது துணி இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டு பரப்பிட்டு வெறுந்தரையில வைக்க வேணாம், ஒரு பேப்பரா கூட வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கலசம் வச்சிருங்க. கலசத்துல சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதை சுத்தி மாவிளை வச்சு அதுக்கு நடுவுல வந்து தேங்காய் வச்சுட்டு
கீழே ஒரு வாழை இலை பிறப்பி, அதுக்கு கீழே ஒரு வாழை இலை பரப்பி, அதுல நாங்க சொன்ன எல்லா திங்ஸும் வச்சுட்டு தாமரை பூ மட்டும் கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு நீங்க மந்திரம் சொல்லும் போது ஒவ்வொரு லீஃபா விரிச்சு 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 விட்டுற மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. அதை கையில வச்சுக்கலாம். அதே மாதிரி கடைசி நாளும் நீங்க இப்ப பண்ண இந்த பூஜை முடிஞ்ச பிறகு பூஜை பொருட்கள், அதாவது ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க மாத்த ஆரம்பிப்பீங்க, அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பூஜை பொருட்களை அப்படியே கொண்டு போய் ஏதாவது தண்ணியில போட்டுருங்க, இல்ல ஏதாவது மிருகங்களை சாப்பிட கொடுத்துருங்க. ஆனா யார் காலும் படுற மாதிரி இடத்துல போட்டுறாதீங்க. கடைசி நாளும் இதே மாதிரி பண்ணுங்க. இதை நீங்க பண்ற இடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல முன்னேற்றம், அதாவது 30 நாளுங்கிறது மேக்சிமம் டேட்டு, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 1800 மந்திரம் ஜெபிக்கணும். மந்திரத்தை நீங்க பூஜை பண்ற அன்னைக்கு தான் ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க, அதுக்கு முன்னாடி அதை ஜெபிச்சு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. அது கோவில ஜெபிச்சு தயார்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம மந்திரம் பார்க்கலாம்.